ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மாம்ஸ் குக்கிங் பாண்டி செல்வி. இன்றைக்கி பீஸா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வீட்லேயே சிம்பிளாக ஈஸியாக ஒரு 10-15 நிமிஷத்துலேயே நம்ம அழகாக டேஸ்டியாக டெம்டிங்காக நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பீஸா தயார் பண்ணலாங்க. வாங்க, இந்த ஹோம்மேட் பன்னீர் பீஸா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம சேனலில் இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நம்ம ஹோம்மேட் பீஸாவுக்கு பீஸா பன் தனியாக கிடைக்குதுங்க, அது வாங்கி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் மொசரல்லா சீஸ் யூஸ் பண்ணுறேங்க. உங்கள் கிட்டே என்ன சீஸ் அவைலபிளாக இருக்கோ அதை நீங்கள் துருவி கட் பண்ணியும் வச்சுக்கோங்க. இதுக்கு நான் ஒரு சின்ன ட்விஸ்ட்டுக்காக ஸ்வீட் கார்ன் சேர்க்குறேங்க, உங்கள் விருப்பம்தான். இதுக்கு பதிலாக நீங்கள் குடமிளகா கூட சேர்த்துக்கலாம், அதாவது கேப்சிகம். இன்றைக்கி பன்னீர் பீஸா செய்கிறதுனால ஹோம்மேட் பன்னீர் தயார் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. கலருக்காக நான் இன்றைக்கி தக்காளி தாங்க சேர்த்துருக்கேன். டொமேட்டோ இந்த மாதிரி சீட் இல்லாமல் மேலே இருக்கிற ஸ்கின் மட்டும் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக ஃப்ளேவருக்காக ஆனியன் எடுத்துருக்கேங்க. விருப்பத்துக்கு தக்கன நீங்கள் காய்கறிகளை மாற்றிக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச காய்கறிகளை நீங்கள் சேர்த்துக்கலாங்க. இதை ரெடி பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் தோசை பேனில் தாங்க செஞ்சு காட்ட போகிறேன். தோசை பேன்லேயே பீஸா பண்ணை வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இல்லை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டரை நீங்கள் அப்ளை செய்துக்கோங்க. இதுக்கப்புறமா பீஸா சாஸ் நமக்கு கடையில் தனியாக கிடைக்குதுங்க, அதை வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா வீட்லேயே பீஸா சாஸ் எப்படி செய்யலான்னு நான் இன்னொரு தனியாக வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேங்க. பீஸா சாஸ் ஃபுல்லாக நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களோட விருப்பம் தாங்க பீஸா வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது. எந்த டேஸ்ட் உங்களுக்கு அதிகமாக வேணுமோ, எது பிடிக்காதோ அதுக்கு தக்கன நீங்கள் பார்த்து தேவைக்கு ஏற்ற மாதிரி டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். முதல்ல நான் இன்றைக்கி பன்னீர் துண்டுகளை சேர்க்குறேங்க. பன்னீர் பீஸா செய்கிறதுனால பன்னீர் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எந்த காய்கறியோட ஃப்ளேவர் பிடிக்குமோ அந்த காய்கறிகளை நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கலருக்காக டொமேட்டோவை சேர்க்குறோங்க, அதாவது சீட் இல்லாத நம்ம ஸ்கின்னை மட்டும் எடுத்து வச்சுருக்கிற டொமேட்டோவை சேர்த்துக்கோங்க. மேக்ஸிமம் பெங்களூர் டொமேட்டோவாக இருந்தால் கரெக்டாக இருக்குங்க. நாட்டு தக்காளியாக இருந்தால் இந்த அளவுக்கு ஸ்கின் கரெக்டாக நமக்கு வராது. அதுக்கப்புறமா ஆனியன் இந்த மாதிரி எந்தெந்த கேப்பில் இருக்கோ அந்தந்த கேப்பில் ஆனியனை நீங்கள் ஃபில் பண்ணி விட்டுக்கோங்க. பீஸா ஈஸியாக வீட்லேயே செய்யலாங்க, கஷ்டப்பட்டு நம்ம கடைகளில் தான் வாங்கி கொடுக்கணும், அதிக எக்ஸ்பென்சிவாக வாங்கி கொடுக்கணும் தேவையில்லைங்க. இந்த பீஸா பன் வந்து உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்லேயும் பக்கத்தில் இருக்கிற நிறைய ஸ்டோர்லேயும் கிடைக்கிது. உங்களுக்கு தக்கன நீங்கள் அளவுகளில் பார்த்து வாங்கிக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம துருவி வச்சுருக்கிற மொசரல்லா சீஸை சேர்க்கணுங்க. இதுக்கு மேலேயே கூட நீங்கள் அப்படியே துருவி விடலாம், இல்லை துருவி வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் கூட சேர்த்துக்கலாம். சீஸ் வந்து உங்களோட விருப்பம், அதிகமாக சேர்த்தீங்க அப்படின்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. அதுக்கப்புறமா ஆரிகானோ சேர்க்கணுங்க. ஆரிகானோவோட ஃப்ளேவர் அதிகமாக எங்களுக்கு பிடிக்குங்கிறதுனால நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அதிகமாக சேர்த்துக்கிறேன். இது வந்து ஒரு ஹர்ப்ஸுங்க, ஸோ உங்களோட டேஸ்ட்டுக்கு தக்கன ஹர்ப்ஸை நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஹர்ப்ஸ் அதிகமாக சேர்க்கறதுனால நமக்கு உடம்புக்கு நல்லது தான். காரத்துக்காக சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்க்குறேங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கிது, அதுவும் சேர்த்துக்கோங்க. டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கல அப்படின்னா வரமிளகாவை நல்லா வறுத்துட்டு அதை மிக்சியில் பல்ஸில் போட்டு எடுத்தீங்கன்னா அதாங்க சில்லி ஃப்ளேக்ஸ். இப்போ ரொம்பவே முக்கியமான ஆலிவ்ஸுங்க. பீஸா அப்படின்னா கண்டிப்பாக ஆலிவ்ஸ் இருக்கணுங்க. க்ரீன் ஆலிவ்ஸ் அல்லது பிளாக் ஆலிவ்ஸ் சேர்த்துக்கோங்க. எங்களுக்கு க்ரீன் ஆலிவ்ஸ் தாங்க அவைலபிளாக கிடச்சிது, ஸோ நான் அதை நான் சேர்த்துக்கிறேன். தவறாமல் ஆலிவ்ஸ் நிறைய சேர்த்துக்கோங்க. ஆலிவ்ஸ் உடம்புக்கு ரொம்பவே நல்லது, ஸோ பீஸாவில் அதிகமாக சேர்த்துக்கோங்க. அதிகமான வெஜிடபிள்ஸ் சேர்க்கறதுனால தாங்க இது ரொம்ப சத்துன்னு சொல்கிறது. உங்களுக்கு இந்த பீஸா பன் வாங்கக்கூடாது, மைதா இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வீட்லேயே ஹோம்மேடில் கோதுமையில் கூட செஞ்சுக்கலாங்க. அதையும் நான் சீக்கிரமாக ஒரு வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேங்க. இப்போ மேலே கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக மீதம் இருக்கிற சீஸ் துண்டுகளை எல்லாம் நம்ம இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுட்டு ரொம்பவே மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை ரொம்ப சிம்மில் நீங்கள் வச்சிடணுங்க. முதல்ல ஒரு 5 நிமிஷம் வச்சு பாருங்கள். உங்களோட சீஸ் எல்லாமே மெல்ட் ஆகிற அளவுக்கு ஹீட் இருந்தால் போதுமானது. அதிகமாக நீங்கள் ஹீட்டை வச்சிட வேண்டாங்க. பீஸா பன் கீழே வந்து ரொம்பவே ஹார்டாகிடும், அப்புறம் மொறுமொறுன்னு ஆகிடும். ஸோ நமக்கு இந்த சீஸ் வந்து மெல்ட் ஆகிற வரைக்கும் இருந்தால் போதும். 5-7 நிமிஷத்துலேயே தோசை தவாவில் சிம்பிளாக டேஸ்டியாக அட்டகாசமான டேஸ்ட்டில் ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஹோம்மேட் பன்னீர் பீஸா தயார்.
மறக்காமல் நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு உங்கள் பசங்களுக்கு கொடுங்க. கண்டிப்பாக பெரியவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்குங்க. கடைக்கு போகணுன்ற எந்த விதமான அவசியமும் கிடையாது. கடையில் தான் பீஸா வாங்கி சாப்பிடணுன்ற அவசியமும் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லோரும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. என்னை இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பேஜில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மாம்ஸ் குக்கிங் பாண்டி செல்வி.